ஹலோ எவ்ரிவன், நான் உங்க பாலா. இந்த வீடியோவில் நாம் என்ன தெரிஞ்சுக்க போறோம்னா, தைராக்ஸ் எல்ட்ராக்சின் தைராக்சின் சோடியம் இந்த மருந்தினுடைய பயன்கள், பெனிஃபிட்ஸ் என்னென்ன, என்ன காரணத்துக்காக டாக்டர்ஸ் இந்த மருந்தை வந்து பயன்படுத்துகிறாங்க, இந்த மருந்து நம்ம உடம்புக்குள்ளே போய் எப்படி வேலை செஞ்சு நம்மளை பாதுகாக்குது, இந்த மருந்தை யாரெல்லாம் எடுத்துக்கலாம், யாரெல்லாம் எடுத்துக்கக்கூடாது, இந்த மருந்து நம்ம உடம்புக்குள்ளே போனதுக்கப்புறம் இதனால் என்ன மாதிரியான பக்க விளைவுகள், சைடு எஃபெக்ட்ஸ் எல்லாம் ஏற்படும் என்பதை பற்றி தான் இந்த வீடியோ நம்ம முழுமையாக தெரிஞ்சுக்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். அதுக்கு முன்னாடி இது வரைக்கும் நம்ம சேனலை நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணலாம், இப்போ சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. அப்படி பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கனையும் கிளிக் பண்ணிவிடுங்க. அப்போ தான் என்னுடைய அடுத்தடுத்த வீடியோக்குள்ள உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வந்து சேரும். ஃபஸ்ட்டு இந்த மருந்தினுடைய பயன்கள், பெனிஃபிட்ஸ் என்னென்ன என்பதை தெரிஞ்சுப்போம். இது ஒரு தைராய்டு சம்பந்தப்பட்ட மருந்து. இது தைராய்டால் ஏற்படக்கூடிய பாதிப்புகளை கண்ட்ரோல் பண்ண இந்த மருந்தை வந்து பயன்படுத்துகிறாங்க. தைராய்டு அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த உறுப்பு, நம்ம கழுத்து பகுதியில் இருக்கக்கூடிய அந்த உறுப்பு சரியாக வேலை செய்யாதனால உடம்புல தைராய்டுடைய அளவு வந்து கம்மியாக சுரக்கும். இதனால் உடம்புல பல வகையான நோய்கள் ஏற்படும். இந்த மருந்து கொடுத்து அந்த கம்மியாக சுரக்கக்கூடிய அந்த தைராய்டுடைய அளவை சரி செய்கிறதுனால நம்மளுக்கு ஏற்படக்கூடிய மற்ற நோய்கள்லேருந்து, உடல் பாதைகள்லேருந்து, மன சோர்வுலேருந்து நமக்கு வந்துட்டு நிவாரணம் கிடைக்குது. இது மட்டும் இல்லாமல் இந்த தைராய்டு கம்மியாக சுரக்கிறதுனால ஏற்படக்கூடிய புற்றுநோயிலிருந்து நம்மளை காக்கவும், புற்றுநோயை கண்ட்ரோல் பண்ணவும், தைராய்டு கம்மியாக சுரக்கிறதுனால அதனால் ஏற்படக்கூடிய மற்ற நோய்கள்லேருந்து நம்மளை காக்கவும் இந்த மருந்து வந்து பயன்படுது. இந்த மருந்து பொதுவாக பார்த்திங்கன்னா தைராய்டு கிளாண்ட் கம்மியாக சுரக்கிறவங்களுக்கு தான் வந்துட்டு யூஸ் பண்ணுவாங்க. சில பேருக்கு மட்டும்தான் தைராய்டு கிளாண்ட் வந்துட்டு அதிகமாக வந்துட்டு அதனுடைய ஹார்மோனை வந்து சுரக்கும். ஆனால் அதிகமாக பார்த்திங்கன்னா கம்மியாக தான் சுரக்கும். 10 பேரில் 9 பேருக்கு வந்துட்டு தைராய்டுடைய அளவு கம்மியாக தான் சுரக்கும், ஒருத்தருக்கு மட்டும்தான் அதிகமாக சுரக்கும். ஸோ அதனால் கம்மியாக சுரக்கிறவங்களுக்கு இந்த மருந்தை கொடுத்து அதனுடைய அளவை வந்து சரி செய்வாங்க. அடுத்து இந்த மருந்து நம்ம உடம்புக்குள்ளே போனதுக்கப்புறம் எப்படி வேலை செஞ்சு நம்மளை வந்து பாதுகாக்குது என்பதை தெரிஞ்சுப்போம். இந்த மருந்து நம்ம உடம்புக்குள்ளே போனதுக்கப்புறம் இதனுடைய வடிவமைப்பு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இதன் நம்ம உடம்புல நார்மலாக சுரக்கக்கூடிய தைராய்டு ஹார்மோன் போலவே இருக்கும். ஸோ அதனால் இதில் எந்த விதமான மாற்றமும் தேவை கிடையாது. நம்ம உடம்புக்குள்ளே போய் நம்ம உடம்புல கம்மியாக சுரக்கக்கூடிய அந்த தைராய்டோட இந்த தைராய்டு மாத்திரையும் இந்த மருந்தும் போய் சேர்ந்து நம்ம உடம்புக்கு தேவையான தைராய்டுடைய அளவை வந்து சரி செய்யும். ஸோ இதனால் நம்ம உடம்புல ஏற்படக்கூடிய பாதிப்புகள்லேருந்து, நோய்கள்லேருந்து, புற்றுநோயிலிருந்து நம்மளை வந்து இதை பாதுகாக்குது. இது மட்டும் இல்லாமல் இந்த தைராய்டு கம்மியாக சுரக்கிறதுனால ஏற்படக்கூடிய பாதிப்பு, சோர்வு, உடல் எடை அதிகரிப்பு, மன அழுத்தம், இதிலிருந்து நம்மளுக்கு நிவாரணம் வந்துட்டு இந்த மருந்து அளிக்குது. அடுத்து இந்த மருந்தை யாரெல்லாம் எடுத்துக்க கூடாது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ட்ரிங்க்ஸ் பண்ணுறவங்க இந்த மருந்தை வந்து எடுத்துக்கவே கூடாது. மற்றபடி ப்ரெக்னெண்ட்டாக இருக்கிறவங்க, குழந்தைக்கு பால் கொடுக்குறவங்க, லிவர் நோயால் பாதிக்கப்பட்டிருக்கவங்க, கிட்னி நோயால் பாதிக்கப்பட்டவங்க, ஹார்ட் நோயால் பாதிக்கப்பட்டவங்க, இவங்க எல்லாமே இந்த மருந்து எடுத்துக்கலாம். ஆனால் அவங்க டாக்டருடைய அட்வைஸ் இல்லாமல் நீங்கள் எடுத்துக்க கூடாது. உங்களுடைய டாக்டருடைய அட்வைஸ் படி அவங்க சொல்கிற டோசேஜ், அவங்களுக்கு சொல்கிற அளவு தான் நீங்கள் அந்த மருந்தை எடுத்துக்கணும். அடுத்து இந்த மருந்தினுடைய பக்க விளைவுகள், சைடு எஃபெக்ட்ஸ் என்னென்ன என்பதை தெரிஞ்சுப்போம். கொமட்டல், வாந்தி, வயிற்றுப்போக்கு, படபடப்பு, பதற்றம், உடல் எடை வந்துட்டு கம்மியாகிறது, நடுக்கம் ஏற்படுவது, முடி கொட்டுதல், உடம்புல வெப்பம் வந்து அதிகரிக்கிறது, அப்புறம் மனநிலையில் வந்துட்டு மாற்றங்கள் ஏற்படுவது, மூச்சு திணறல் ஏற்படுவது, தலைவலி ஏற்படுவது, இவை தான் இந்த மருந்தினுடைய பொதுவான பக்க விளைவுகளாக சொல்லப்படுது. இதை தவிர்த்து உங்களுக்கு வேறு ஏதாவது சைட் எஃபெக்ட்ஸ் ஏதாவது தெரிஞ்சால் உடனே உங்கள் டாக்டர்கிட்ட இன்ஃபார்ம் பண்ணி முறையான ட்ரீட்மெண்ட் எடுத்துக்கோங்க. இதை தவிர்த்து உங்களுக்கு வேறு ஏதாவது டவுட் இருந்தால் கீழே கமெண்டில் டைப் பண்ணுங்கள், நான் ரிப்ளை பண்ணுறேன். அப்படியே இந்த வீடியோவை எல்லாருக்குமே ஷேர் பண்ணுங்கள். இந்த தைராய்டு மருந்தை பற்றி எல்லாருமே தெரிஞ்சுக்கிட்டோம், இதனுடைய பெனிஃபிட்ஸ், இதனுடைய சைட் எஃபெக்ட்ஸ் எல்லாருமே தெரிஞ்சுக்கிட்டோம். ஸோ அதனால் எல்லாருக்குமே ஷேர் பண்ணுங்கள். நாம் வேறு ஒரு வீடியோவில் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.